அருமையான நண்பர்களே, பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தில் வந்து மற்றவங்க அந்த கஷ்டங்களை உணர்ந்துக்க மாட்டாங்க, நமக்கு தான் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதில் எப்படின்னாக்கா, ரெண்டு நண்பர்கள் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மழை வந்து நிறைய அடித்து மரம் செடிகள் உடஞ்சி போச்சு. இவங்க சரியாக ஒரு ஆற்றுக்குள்ளே மாட்டிட்டாங்க, தண்ணி போயிட்டுருக்கு அதில் மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு அது உங்கள் உங்கள் மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும், அது மேடு பள்ளம் நிறையா இருக்கும், குன்றுகள் இருக்கும், திடீர்னு மேடு வரும், திடீர்னு பள்ளம் வரும், மரங்கள் இருக்கும், இதெல்லாம் உடைச்சிட்டு அந்த தண்ணி வரும். இப்படி வந்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேருமே அப்படியே வர்றாங்க. வந்துட்டு அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையில் ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. இது வந்து தாம ரெண்டு பேருமே இன்றைக்கி நாம் வந்து உயிரோடு இருக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடவுளில் ஒரு கருணை காட்டுறாரு. அப்போ ஒருத்தர் வந்து அந்த குண்டுக்கு கீழே அந்த அது அந்த ஒரு பாறை அந்த பாறத்துக்கு கீழே பா கீழே என்ன மாட்டிக்கிட்டார். இன்னொருத்தர் வந்து அந்த பாறைக்கு மேலே இருக்கார். அப்போ ரெண்டு பேருமே இப்போ வந்து ஒன்று இந்த கீழே இருக்கிறவர் அங்கே எப்படி மேலே போயிட்டாங்கனாக்கா, அந்த தண்ணி கொஞ்சம் வற்றும், வற்றப்போ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு பிறகு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அந்த குண்டுலேருந்து பிறகு இறங்கி ஏதாவது எப்படியாவது போய்க்கலாம். இப்போதைக்கு வந்து அவங்க வந்து ஜஸ்ட்டு அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கணும். இப்போ ரெண்டு பேரும் பயந்தான் இருக்கிறாங்க, இவர் கீழே இருக்காரு அவர் மேலே இருக்காரு. இப்போ எதா முயற்சி பண்ணி அந்த கீழே இருக்கிறவன மேலே தூக்கிடணுன்னு பார்க்குறாப்புல பார்க்குறப்போ இவங்களால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. அவங்கக்குள்ள அந்த சைலே பார்த்துக்கிறாங்க, இவங்க கீழே இருக்கிறவங்க கை தூக்குறாப்புல. அப்போ கை தூக்குறப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவன் நம்மளை தூக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தூக்குன்னு சொல்லிட்டு உட்காந்தெல்லாம் பண்ண முடியாது. அவர் வந்து அந்த மேலே பாறையில் படுத்துக்கிறாரு. படுத்துட்டு கீழே அவர் கை நீட்டுறாரு, இவர் வந்து கீழே இருக்கிறவரு மேலே கை நீட்டுறாரு. இன் பிட்வீன் என்னென்னாக்கா, இப்போ என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம ஒன்று மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் சரிஞ்சு வந்துட்டு அவன் கீழே இருக்கிறவங்க கையை பிடிச்சி இழுத்து தூக்கலாம் அப்படின்னு நாம் நினைப்போம். நாம் பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு சினிமா படம்னு பார்த்தீங்களேன், நாம் ஒரு ஐடியா பண்ணுறோம் நம்ம டைரக்டர் ஆகும்போது அப்படி பண்ணலாம் ஒன்று. இல்லைனாக்கா கீழே இருக்கிறவங்க ஏதாவது ட்ரை பண்ணி மேலே இன்னும் கையை தூக்கி அவனை வந்து அவன் கைக்கு எட்டுற மாதிரி இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இப்போ என்னாச்சுனாக்கா, இது திடீர்னு ஒரு சம்பவம் எப்படின்னாக்கா, கீழே இருக்கிறவர் இப்போ கையை அப்படியே மேலே கொண்டு போகிறாரு. போகிறப்போ அங்கே அந்த பாறையினை இடுக்கலை, அதாவது இது நடு அந்த பாறை இருக்கு, மேலே வந்து ஒருத்தர் இருக்கார் கீழே இருக்காரு. இப்போ கீழே இருக்கிற வந்து கையை நீட்டுறப்போ அந்த நடுவில் இந்த ஆற்று வேலை அடிச்சுட்டு வந்த மலைப்பாம்பும் ஒன்று மாட்டிக்கிச்சு. இப்போ மலைப்பாம்பும் வந்து அதுவும் அந்த பாறை இடுக்கில் இருக்கு, அதுவும் வந்து வெளியே வந்து தப்பிக்கணும்னு பார்க்குது. அது நம்ம விட்டால் நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம், அதுக்கு நம்ம எப்படி போகிறது வழி? இவன்லாம் கீழே ஒருத்தர் இருக்கான், அப்போ மேலேயும் பார்க்குறது மேலே ஒருத்தர் இருக்கான். ஆனால் இதில் என்னென்னாக்கா, மேலே இருக்கிற ஆள் அந்த பாம்பை பார்க்க முடியாது, கீழே இருக்கிற ஆள் தான் அந்த பாம்பை பார்க்க முடியும். கீழே இருக்கிற ஆள் வந்து பாம்பை பார்த்துட்டாரு. சரி, இது கீழே இருக்கிற மேலே இருக்கிற ஆளுக்கு என்ன ஆகி போச்சுனாக்கா, அவர் படுத்து கிடந்தாரா, படுத்து கிடந்ததில் அந்த ஒரு கிளை, பெரிய கிளை, மரக்கிளை உடஞ்சி வந்து அவர் மேலே போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அவரும் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாது. அவர் இப்போ எப்போ படுத்துருக்காரோ படுத்துட்டு, இவர் கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்தால் இன்னொருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்தால் அதை இது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பாம்பு கிட்டேருந்து தப்பிக்கணுன்னாக்கா அவன் மேலே இருக்கவன் ஏதாவது முயற்சி பண்ணி கேளணும். ஆனால் அவன் வந்து வரணும்னா கூட அந்த பாம்பை மிதித்து தான் வரணுன்ற மாதிரி, ஆனால் அவனுக்கு மேலே இருக்கணும் தெரியாது. கீழே இருக்கவனுக்கு மேலே இருக்கிறவன் மேலே மரம் வளர்ந்துருக்கு முறிஞ்சு கிடக்குன்றது தெரியாது. அதே மாதிரி மேலே இருக்கிறவனுக்கு இங்கே இடையில ஒரு பாம்பு இருக்குது அப்படின்றது தெரியாது. இப்போ மேலே இருக்கிறவன் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு கையை நீட்டுறான், அவன் கீழே இருக்கிறவன் வந்து அவன் வந்து கீழேருந்து கையை அவன் கையை பிடிக்க பார்க்குறான், அவன் ஸ்ட்ராங்காகவும் கையை நீட்ட முடியல. ஏன்னா பாம்பு அந்த நடுவில் இருந்துக்கிட்டு முன்னையும் பின்னையும் போயிட்டுருக்கு. அப்போ அது கரெக்டாக அவன் கையை பிடிக்கிற போகிற நேரத்தில் அது வெளியே வர்ற மாதிரி வருது. அப்போ இவன் பயந்துக்கிட்டு
இவன் வந்து பாம்புன்னு சொல்ல முடியல. கீழே இருக்கவன் மேலே இருக்கவன் என்ன நினைக்கிறான், நாம் வந்து நம்ம மேலே மரக்கலை பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவன் ரொம்ப வருந்துவான் அப்படின்னு அவனும் வெளியே சொல்லலை. ஆக கீழே இருக்கவன் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கானாக்கா, இவன் நவந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி நவந்து வந்து நம்மளை கையை பிடிச்சி தூக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மேலே இருக்கவன் நம்ம மேலே தான் வந்து ஒரு மரக்கலை பட்டிருக்க, இவன் வந்து